ஊரல் 100 நிகழ்ச்சியின் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இதுல சிறப்பு விருந்தினராக ஆக்டர் சிவகுமார் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருக்காரு. அதாவது வள்ளுவர் என்ன பண்ணிட்டாருன்னா, 133 தான் அதிகாரம் புரிதவங்களுக்கு. அவருக்கு வேலை வெட்டி இல்லைங்களுக்காக ஒரு அதிகா ஒரு சாப்டருக்கு வந்து 10 பாட்டு எழுதிருக்காரு. அன்னைக்கு வேலை வெட்டி கிடையாது, நல்லா இருக்க முடியும். இன்னைக்கு எவன் வந்து பார்க்க மாட்டான். நேற்று கூட உன்ன மாதிரி ஒரு அறிவாளி வந்து அமெரிக்கான்னு சொல்ல முன்னாங்க. அது மாதிரி அபையாத பாட்டுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு பெரிய எடுக்குன்னு சொல்லிட்டேன். இந்த 100 குரல் இப்போ நீங்கள் பார்த்ததா இருந்தால், இப்போ நாங்கள் சொல்ல வேண்டியது பார்த்து மகாத்மா காந்தி பற்றி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கேட்கல. மகாத்மா காந்தி பற்றி இருக்குது, அப்துல் கலாம் பற்றி இருக்குது. அப்துல் கலாம் பற்றி எத்தனை பேர் தெரியும் தெரியாது. 10 வயசு பையன் வந்து ராமநாதபுரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பேப்பர் தினசரி சுதேசம்னு போட்டு போனால், 10 வயசு பையன் அதுக்கப்புறம் பொறுக்கி திருத்திரா போய் திருத்திரா போய் பேப்பர் போடுவார். பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பழைய சோர் குடிச்சிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் 4 மணிக்கு அப்புறம் எல்லா வீட்டிலும் போய் அந்த பேப்பருக்கான காசு வசூல் பண்ணுவார். அப்படி வாழ்க்கை துவக்கம் தான் ஜனாதிபதியானார். 300 ஏக்கரா வந்து ஜனாதிபதி மாடி சுற்றி உள்ள இடம் வந்து 300 ஏக்கரா ஒரு ரூம் போதும் வந்து வாழ்ந்தார். சொந்தக்காரன் வந்து போன கூட ஒரே செக்கு சொந்த செக் கொடுத்தார். அப்படி வாழ்ந்த அப்துல் கலாம் பற்றி எல்லாம் இந்த கலை வருது. பாரதியாரை பற்றி வருது. ஓமந்தூரா பற்றி தெரியும் உங்களுக்கு, ஓமந்தூர் ஹால் தான் தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து சேலத்துலேருந்து ஒரு ப்ளூ மவுண்டன் போயிட்டு இருக்குது. சேலம் போகும்போது மைட்டில் 2 மணி ஆகி போச்சு. அங்கேருந்து கோயம்புத்தூர் 100 மைல் தான் இருக்க போகுது. சேலம் போனோன்னா டிடிஆர் எழுப்பி நல்ல தூயில ஓட்ட விடுக்கு எழுப்பி, இந்த வினாடி என் பையன் மேஜர் ஆகிட்டான், மேஜர் ஆகிட்டான்னா நான் இப்போ தப்பா அப்போ மைனராக வந்தான், மேஜர் ஆகிட்டான், சேலம் டு கோயம்புத்தூர் 3 டிக்கெட் கொடுக்கும் டிக்கெட் உங்களோட எங்கேயாவது பார்க்க முடியுமா? அது வந்து ஓமந்தூர் ராமசாமி டிஆர். கடைசி காலத்தில் 2 வருஷம் 2 மாதம் பதவி இருந்தார். இந்த சொத்தெல்லாம் வடவர்கள் கேள்வி வச்சுட்டு அங்கே போயிட்டாரு. கடைசி கால உடம்பு சரியில்லாமல் வந்து இருக்காரு. கலைஞர்கள் வந்து முதலமைச்சர் வந்து பிஏ அன்பு கண்டுபிடிச்சி ஜனாசுத்தி வச்சு ராஜ வைத்தியம் கொடுத்து உங்களை காப்பாற்றுறவான்னு சொல்லும்போது, என்னை கண்டுபிடிச்சி நீ வந்ததே பெரிய விஷயம். இந்தோர் நாளைய சாப்பிட்ற ஒரு சராசரி மனிதனுக்கு மக்கள் வரி பணத்திலே செயல்படக்கூடிய மருத்துவமனை சல்லி காசு செலவு ஒன்று அனுப்பி மாட்டேன்னு அன்றைக்கு நைட் செய்து போயிட்டார்.